அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கால நிர்ணயம் அப்படின்ற ஒரு நிகழ்வை பார்க்க போகிறோம். அதாவது ப்ரெடிக்ஷன்ஸ் அஸ்ட்ராலஜி அப்படின்னு சொல்லப்படும் போது நம்ம வந்து பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கால நிர்ணயம் அப்படின்ற ஒரு நிகழ்வு வந்து பிரம்மாண்டமாக வந்து உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லலாம். ஒரு ஒரு அஸ்ட்ராலஜி பார்க்கும்போது, ஓகேங்களா, ஒரு அஸ்ட்ராலஜி பார்க்கும்போது உங்களுக்கு முக்கியமான கேள்விகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கால நிர்ணயம், எந்த காலகட்டத்தில், டைமிங் ஆஃப் ஈவெண்ட்டுன்னு சொல்லுவாங்க, எந்த காலகட்டத்தில் திருமணம் நடக்கும், இல்லை எப்போ வீடு வாங்குவோம், எப்போ வீடு சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் நமக்கு சாதகமாக இருப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற ஒரு நிகழ்வு ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லலாம். அஸ்ட்ராலஜி சம்மந்தப்பட்ட விஷயத்தில் வரும்போது அப்போது டைமிங் ஆஃப் ஈவெண்ட் அப்படின்ற ஒரு நிகழ்வு வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லலாம். அப்போது எப்படி இதை பார்க்கறது, டைமிங் ஆஃப் ஈவெண்ட்டை எப்படி அக்ஷய லக்ன பத்ததியில் வந்து பார்க்கறது அப்படின்னு வந்து நம்ம ஒரு விஷயத்தை சொல்லும்போது, டைமிங் ஆஃப் ஈவெண்ட்டு எப்படி நம்ம வந்து ப்ரெடிக்ட் பண்ணுறது அப்படின்ற ஒரு நிகழ்வு தான் த்ரோவட்ட எல்லா ஒரு அஸ்ட்ராலஜி மெத்தட்லேயும் வந்து அது வந்து ரொம்ப முக்கியமான மைல் ஸ்டோன் அப்படின்னு சொல்லலாம். அப்போ டைமிங் ஆஃப் ஈவெண்ட் அப்படின்ற ஒரு நிகழ்வு ரொம்ப முக்கியமான விஷயம் அஸ்ட்ராலஜியில். எந்த காலகட்டத்தில் திருமணம் நடக்கும், எந்த காலகட்டத்தில் இவருக்கு வந்து பாசிட்டிவாக இருக்குது அப்படின்ற ஒரு நிகழ்வு ரொம்ப முக்கியமான ஒரு நிகழ்வு அப்படின்னு சொல்லலாம். ஓகே, சரி. இப்போது இந்த ஜாதகருக்கு எப்படி எது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வரும்போது திருமணம் நடக்கும், திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமாக இருக்கக்கூடிய தன்மை எது அப்படின்ற ஒரு நிகழ்வு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ஒரு நிகழ்வாக சொல்லலாம். அப்போது இது சம்பந்தப்பட்ட ஒரு நிகழ்வு சொல்லும்போது முக்கியமாக வந்து பொதுவுடை மூர்த்தி சாருக்கு தான் நன்றி சொல்லணும்னு சொல்லலாம். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு மெத்தடாலஜி இல்லைன்னா இந்த காலகட்டத்தில் எக்ஸாக்டாக இந்த வருஷத்தில் திருமணம் நடக்கும். ஏன்னா ஒரு ஒரு லக்ன புள்ளி நகரும் போதும், ஒரு வருஷம் ஒரு மாதம் 10 நாள், ஒரு நட்சத்திர புள்ளி இந்த நட்சத்திர பாதத்தில் நகரும்னு சொல்லலாம். அப்போது இந்த நட்சத்திர பாதத்தில் வரும்போது திருமணம் சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் பாசிட்டிவாக வரக்கூடிய தன்மை வந்து இந்த காலகட்டத்தில் இருக்குது அப்படின்னு சொன்னால் மிகையாக. அப்போது இது சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் எப்படி நம்ம பார்க்கறது, ஓகேங்களா, அப்படின்னு ஒரு விஷயத்தை பார்க்க போகிறோம். இவருடைய ஜென்ம லக்னம் அப்படின்னு சொல்லப்படுகின்ற லக்னம் வந்து தனுசு லக்னத்தில் பிறந்திருக்காரு இவர் ஜாதகர். திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எப்போ நடக்கும் அப்படின்னா, ஒன்று வந்து ஏஎல்பி லக்னம் 3ஆம் பாவத்தில் வரும்பொழுதோ, இல்லைன்னா 4ஆம் பாவத்தில் வரும்போதோ, முக்கியமாக 3ஆம் பாவத்தில் வரும்போதே திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே பாசிட்டிவாக நடந்துடும், ஓகேங்களா. திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இல்லை, லக்ன புள்ளி வந்து கொஞ்சம் அவங்க லாஸ்ட்டு 28 டிகிரி, 29 டிகிரி இந்த மாதிரிலாம் பறந்துருப்பாருங்க. அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த காலகட்டம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா சாதகமாகவே இருக்காது. அப்போது இவர் வந்து ஜாதகர் வந்து 13/10/1971 பிறந்திருக்கார், ஓகேங்களா, இந்த ஜாதகர். டைமிங் பார்த்தீங்கன்னா 12:34 இது டைமிங் ஆக்சுவலாக இவர் பிறந்தது. சரி, இப்போது இந்த இடத்துல பிறந்திருக்காரு அப்படின்னு சொன்னால், இப்போ இந்த இடத்துல திருமணம் நடக்குமா, 3ஆம் பாவத்தில் திருமணம் நடக்குமா அப்படின்னு ஆய்வு செய்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் 4ஆம் பாவத்துக்கு போகணும். ஏன்னா இது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வரும்போது எந்த காலகட்டத்தில் திருமணம் நடக்கும், எந்த டைமில் இவருக்கு வேலை கிடைக்கும், இந்த விஷயங்கள் தான் ரொம்ப மேஜரான ஒரு ஒரு பாயிண்ட்டுன்னு சொல்லலாம். காரணம் என்ன, எல்லாருமே வந்து ஸ்ட்ரகிள் ஆகிற விஷயம், இந்த சார் எப்போ சார் திருமணம் நடக்கும், இந்த காலகட்டத்தில் திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பாசிட்டிவாக வருமா, திருமணம் ஃபேவரபுளாக வருமா, எல்லாருடைய கேள்விகளுமே அப்படி தான் இருக்கும்னு சொல்லலாம், ஓகேங்களா. இப்போ இந்த இடத்துல வரும்போது திருமணம் நடக்குமா அப்படின்ற ஒரு விஷயத்தை ஆய்வு செய்துட்டு அதுக்கப்புறம் 4ஆம் பாவத்துக்கு போவோம். அப்போ தான் நமக்கு வந்து பாசிட்டிவாக நமக்கு தெரியும், ஓகேங்களா. இந்த ஜாதகர் வந்து திருமணம் 71 பிறந்த ஜாதகர் ஆக்சுவலாக. எந்த காலகட்டத்தில், இப்போ வந்து ஏல்பி லக்னம் அவருக்கு இங்கே போயிட்டுருக்கு, ஓகேங்களா. அப்போ இந்த இடத்துல வரும்போது திருமணம் நடந்த காலத்த கட்டத்தை போட்டு நம்ம ஆய்வு செய்கிறோம்.
அப்போது ஒரு விஷயத்த வரும்போது ஏஎல்பி லக்னம் இந்த பாவத்தில் வரும்போது ஏன் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமாக இல்லை அப்படின்னு பார்ப்போம். நம்ம இந்த இடத்துல வரும்போது செவ்வாயினுடைய அவிட்ட நட்சத்திரம் வரும். செவ்வாயினுடைய அவிட்ட நட்சத்திரம் இந்த ஏ அவிட்ட நட்சத்திராதிபதி செவ்வாய் வந்து 12 இடத்துல இருக்கார். அப்போது ஆட்டோமேட்டிக்காக திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் விரயமாக இருக்கும், திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமற்ற தன்மையாக இருக்கும். அப்போது 7 பாவத்துக்கு 6 பாவமாக வர்றதுனால திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமாகவே வராது. அப்போது அடுத்தது வந்து அவிட்ட நட்சத்திரம் முடிஞ்சு ராகுவினுடைய நட்சத்திரம் வரும். இப்போ ராகுவனுடைய நட்சத்திரம் வரும்போது திருவாதிரை நட்சத்திரம் அப்போ வந்து பாசிட்டிவாக இருக்குமே சார் அப்படின்னு கேட்கும்போது அந்த ராகுவனுடைய நட்சத்திரம் கூட இந்த ஏஎல்பி லக்னத்துக்கு 12 பாவத்தில் வருது. திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பாசிட்டிவாக வரலை அவர். அடுத்தது பூரட்டாதி நட்சத்திரம். இந்த அதிபதி எப்போவுமே 10 பாவத்தில் இருக்கும்போது திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தடைபடுவதற்கு அலையன்ஸ் வந்து திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஜாதகர் வேலை சம்பந்தப்பட்ட முயற்சி பண்ணிட்டு இருக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்காக தடைப்படுகிறது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஜாதகருடைய எண்ணங்கள் சிந்தனைகள்லாம் அழுத்தமாக இருக்கிறது, வேலை சம்பந்தப்பட்ட முயற்சியில் இருக்காரு, அப்போ திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தடைபடுகிறதுன்னு சொல்லலாம். ஸோ இந்த பாவத்தை ஃபுல்லாக இந்த 10 வந்து சாதகம் இல்லாத தன்மை. ஓகே, ஆட்டோமேட்டிக்காக இந்த இடத்துல வரும்போது உத்தரட்டாதி நட்சத்திரம் 2 பாதம் தான் டீனை நவாம்சம்னு சொல்லப்படுகின்ற இந்த நவாம்சம் வந்து இங்கே விழும். ஆக்சுவலாக அது நிறைய பேருக்கு தெரியும். ஆக்சுவலாக யாரெல்லாம் அஸ்ட்ராலஜர் அப்படின்லாம் நினைக்கலாம், அவங்களுக்கெல்லாம் தெரியும். அப்போது இங்கே வரும் ஆட்டோமேட்டிக்காக இந்த இடத்துல வரும்போது பார்த்திங்கன்னா இந்த ஏஎல்பி லக்னத்துக்கு உத்திரட்டாதி நட்சத்திராதிபதி யார்? சனி பகவான். இவர் ஒற்றைப்படை பாவத்தில் இருக்கிறார். சாதகமாக இருக்கிறாரா அப்படின்னு பார்த்திங்கன்னா சாதகமாக இருக்கக்கூடிய தன்மை இருக்குது. ஏன்னா 3 பாவத்தில் இருக்கிறார். 3 பாவத்தில் இருக்கும்போது இந்த ஏஎல்பி லக்னத்துக்கு 7 இடத்துக்கு 9 இடத்தில் இருக்கார். சாதகமாக இருக்கிறாரா, ஃபேவரபுளாக இருக்காரா? ஃபேவரபுளாக இருக்கார். இந்த புத பகவான் எப்படி இருக்கார்? புத பகவான் நல்லா இருக்காரா? நல்லா இருக்கார். இப்போ இந்த காலகட்டத்தில் திருமணம் நடக்கும் அப்படின்னு சொன்னால் மிகையாக. ஏன்னா எந்த அதிபதியாக இருந்தாலும் இதில் எந்த விதமான பலங்களையும் நம்ம பார்க்கல, எந்த விதமான விஷயத்தையும் நம்ம பார்க்கல. இந்த நட்சத்திர அதிபதிகள் எப்படி இருக்காங்க அப்படின்னு, இந்த லக்னாதிபதின்னு சொல்லப்படுகின்ற குரு பகவான் எங்கே இருக்காரு? 9 இடத்துல இருக்காரு. அப்போ சாதகமான தன்மையா? சாதகமான தன்மை. 9 பாவத்தில் இருக்காரு. ஃபேவரபுளாக இருக்காரா? ஃபேவரபுளாக இருக்காரு. இந்த ஏஎல்பி லக்னத்துக்கு இந்த சனி பகவான்னு சொல்லப்படுகின்ற நட்சத்திர அதிபதி, உத்திரட்டாதி நட்சத்திர அதிபதி 3 பாவத்தில் ஒற்றைப்படை பாவத்தில் இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக திருமணம் சம்பந்தப்பட்ட எப்போவுமே வந்து ஒரு ஒரு ஜாதகத்தில் இரட்டைப்படை பாவங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வருமானத்தை கிரியேட் பண்ணுவதற்குண்டான விஷயத்தை கொடுக்கும்னு சொல்லலாம். ஒற்றைப்படை பாவங்கள் அன்பு, பாசம், நேசம், திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், முயற்சி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் வெற்றியை தரக்கூடிய தன்மையை கொடுக்கும்னு சொல்லலாம். அப்போ ஜாதகருக்கு இது சாதகமான பாவமாக இருப்பதனால், 7 பாவத்திற்கும் சாதகமாக இருப்பதனால் இது ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்திங்கன்னா இந்த சனி பகவான் உத்திரட்டாதி நட்சத்திர அதிபதி, புத பகவான் நல்லா இருக்காரா? 7 இடத்துக்குரிய புத பகவான் நல்லா இருக்கார். இந்த லக்னாதிபதி நல்லா இருக்காரு? நல்லா இருக்கார். ஆட்டோமேட்டிக்காக வந்து இந்த குரு வந்து சனியை பார்க்கிறார். ஆட்டோமேட்டிக்காக திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ரொம்ப பாசிட்டிவாக இருக்காருன்னா பாசிட்டிவாக இருக்குன்னு சொல்லலாம். இப்போ இந்த காலகட்டத்தில் அவருக்கு திருமணம், உத்திரட்டாதி 2 பாதத்தில் திருமணம் நடந்தது. இந்த காலகட்டம் என்ன அப்படின்ற விஷயத்தை இந்த டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த் போட்டு நம்ம ஒரு ஜாதகத்தை வந்து அதுதான் சார் வந்து என்ன பண்ணியிருக்காரு, புதுடைமூர்த்தி சார் அருமையான சாஃப்ட்வேர் ஒன்று டெவலப் பண்ணியிருக்கார். அந்த சாஃப்ட்வேர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக இந்த டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த் போயிட்டு பின்னாடி போயிட்டு ஒரு ஜாதகத்தை ஆய்வு செய்யலாம். எந்த காலகட்டத்தில் இவருக்கு திருமணம் நடந்தது, எந்த காலகட்டத்தில் வேலை கிடச்சிது, எந்த காலகட்டத்தில் ஃபாரின் போனார், எந்த காலகட்டத்தில் வீடு கட்டினார், இது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே வந்து ரொம்ப வந்து ஈஸியாக வந்து நம்ம பார்க்க முடியும். அப்போது இந்த காலகட்டத்தில் திருமணம் நடந்ததுனா திருமணம் நடந்ததுன்னு சொல்லலாம். நல்லா இருந்ததா? நல்லா இருந்தது. சாதகமாக இருக்கக்கூடிய தன்மை இருந்தது அப்படின்னு சொல்லலாம். அப்போ ஃபேவரபுளாக இருந்ததா? திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பாசிட்டிவாக இருப்பதற்குண்டான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நல்லா இருக்குது. அப்போ திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நடந்தது இவருக்கு, ஜாதகருக்கு. அப்போ எந்த நட்சத்திர புள்ளிக்கு இந்த திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமாக வரும் அப்படின்ற ஒரு நிகழ்வு இதிலே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? இந்த மாதிரி ஒரு விஷயத்தை நம்ம ஆய்வு செய்து பார்த்தோம்னா இந்த காலகட்டத்தில் திருமணம் நடக்கும், இந்த காலகட்டத்தில் வீடு வாங்குவார், இந்த காலகட்டத்தில் வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பாசிட்டிவாக நடக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தை இதில் வந்து துல்லியமாக சொல்ல முடியும்.
இன்னொரு முக்கியமான ஒரு நிகழ்வை சொல்லிக்கிறேன். கூடிய சீக்கிரம் வந்து இப்போ வந்து அட்சய லக்னபதியினுடைய அடிப்படை வகுப்புகள் வந்து ஆரம்பிக்க இருக்கிறது. அதனால் யாரெல்லாம் சேரணும்னு நினைக்கிறீங்களோ, இந்த அடிப்படை வகுப்பில் யாரெல்லாம் சேரணும்னு நினைக்கிறீங்களோ, நீங்கள் வந்து இமீடியட்டாக நீங்கள் சேர்ந்தீங்க அப்படின்னு சொன்னால், இந்த மாதிரி ஒரு ஒரு விஷயத்தையும் உங்கள் ஜாதகத்தை நீங்களே பார்த்துக்கலாம். ஓகேங்களா? உங்கள் குடும்பத்தினர், உங்கள் குடும்ப உறுப்பினருடைய ஜாதகத்தை நீங்களே பார்த்து அனலைஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு நிகழ்வு ரொம்ப முக்கியமான விஷயம். பதிவு பணிகளை செய்து கொள்ளலாம். அடுத்த ஒரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.